வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாட்டி கேமன். பாட்டி கேமனத்தில் நம்ம இன்னைக்கு முட்டை குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா முட்டை குழம்புல நம்ம குறைச்ச முட்டையை குழம்புல ஆட் பண்ணுவோம். அப்படின்னா குழம்புல டேரக்டாக முட்டையை குறைச்சி ஊட்டி அந்த மாதிரியான ஒரு முட்டை குழம்பு தான் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம அறிந்தாம ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் முட்டை குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நாங்கள் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். தேங்காய் ஒரு கப், தனியா ஒரு டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, முட்டை மூணு, சோப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், பூண்டு மூணு விழுக்கு, கடுகு சிறிதளவு, எண்ணெய், உளுந்தம்பருப்பு, மிளகாய் வட்டல் இது, உப்பு, புளி கரைசல், சின்ன வெங்காயம் நாலு. இப்போ நம்ம முட்டையை ஒரு பவுலில் உடைச்சி வச்சிடலாம். இந்த மாதிரி பவுலில் நான் முட்டையை உடைச்சி வச்சிருக்கேன். இதுக்கு இப்போ நம்ம ஒரு முட்டை கேக் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறது பார்த்துக்கலாம். தேங்காய், மிளகாய் வெட்டல், சோம்பு, இந்த மூட்டையும் நம்ம மிக்சியில் ஒரு பேஸ்டாக அரைச்சிக்கிறோம். அரைச்சிட்டோம். அந்த பேஸ்ட்டை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முட்டையோட ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். அந்த தேங்காயும் அந்த முட்டையும் நல்லா ஒன்றா சேர்க்கிறோம். ஸோ இதில் நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்து நம்ம இதை வந்து ப்ரெஷர் குக்கரில் ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்து போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தடவிக்கோங்க. இதில் தான் நம்ம அந்த முட்டையை ஊற்ற போகிறோம். ஏன் எண்ணெய் தடவுறோம் அப்படின்னா, இந்த முட்டை வெந்த பிறகு நம்ம எடுக்கும் போது எண்ணெய் தடவிக்கணும்னா அது ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்துடும் வச்சுக்கலாம். முட்டை அது ஸோ இப்போ ஒரு குக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் ஊற்றி அதில் நம்ம ஒரு ரெண்டு விசில் வைக்கலாம். மேலும் இந்த பாத்திரத்தில் ஒரு மூடியும் மூடக்கூடாது. நம்ம டைரெக்டாக குக்கர் மூடியை மட்டும் மூடி வச்சு நம்ம விசில் வைக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக ஒரு கேக் முட்டை ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அடுத்து கட் பண்ணலாம். இதை நம்ம வந்து இப்போ சின்ன சின்ன பீஸாக கேக் மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த முட்டை பார்த்தீங்கன்னா, இந்த முட்டை வந்து எங்கள் பாட்டியோட ஒரு ஃபேவரேட்டான ஒரு டிஷ்ஷு, ஒன் ஆஃப் த ஒரு ஃபேவரேட்டான டிஷ்ஷு, ரொம்பவே பிடித்த டிஷ்ஷு. இந்த முட்டை குழம்பு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த முட்டை பார்த்தீங்கன்னா நமக்கு கேக் சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம வெட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு மிளகாய் வற்றலையும் தனியாவையும் தனித்தனியாக வறுத்தறிஞ்சு போகிறோம். இந்த குழம்புக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா மிளகாய் வற்றலும் தனியாவும் மட்டும் வறுத்தறிஞ்சு போகிறோம். மற்ற எதுவுமே நம்ம வறுத்தறிக்கல. அப்படி பச்சையில் தான் நம்ம அரைச்சி குழம்புல போட போகிறோம். ஸோ இப்போ தனியாக ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ தனியாக ஒரு புள்ளிடம் வர வரைக்கும் நம்ம இதை வந்து வறுத்துக்கலாம். ஸோ இப்போ தனியாகவும் நம்ம வறுத்தெடுத்துட்டோம்.
இப்போ குழம்புக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா தேங்காய், தனியா, சின்ன வெங்காயம், பூண்டு, சோம்பு, இரண்டு மிளகாய் வெட்டணும். இதுதான் அந்த குழம்புக்கு தேவையானது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழம்புக்கு தேவையான பேஸ்ட் வெளியே ஆயிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இப்போ நம்ம அந்த அடைத்து வைத்த குழம்பு பேஸ்ட்டை நம்ம பாத்திரத்தில் ஊற்றி எடுக்கலாம். இப்போ நம்ம அந்த மண் பாத்திரத்தில் ஊற்றிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இது கூட நம்ம தேவையானது கொஞ்சம் தண்ணீர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த குழம்பு வந்து ஒரு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு தொதி வரணும். அப்படின்னா அந்த ராஸ்மன் கொஞ்சம் நமக்கு அது போகணும் வச்சுக்கலாம். இப்போ அதனால ஒரு ஒரு கொதி வர வச்சுக்கலாம். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு குழம்பு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான புளிக்கரைசல் ஊற்றிக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றினா ரொம்பவும் புளிக்கரைசல் நம்ம ஊற்றலாம். ஏன்னா அப்படி நம்ம ரொம்ப புளிக்குழம்பு ஊற்றினாலாம் ஏன்னா நார்மலான ஒரு குழம்பு மாதிரி ரெடி ஆகிடுது. ஸோ அதனால ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் புளிக்கரைசல் ஊற்றிட்டு நம்ம தேவையான உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த கேக் முட்டையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே கேக் மாதிரி இருக்கிறதுனால நாங்கெல்லாம் இதை கேக் முட்டை தான் சொல்லுவோம். ஸோ இப்போ அந்த உப்பு உரப்பு புளிப்பு எல்லாமே அந்த முட்டையில் ஆட்டுக்காக அது ஒன்று சேரும்போது ஒரு நம்ம அந்த முட்டை சாப்பிடும்போது ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அடுத்ததான் இந்த குழம்புக்கு நம்ம வந்து பாலிசம் ரெடி பண்ணோம். சைலண்ட் மேஸாக அதையும் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, உளுந்தப்பருப்பு, சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறேன், சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா சின்ன வெங்காயம் ஒரு தனி சுவை கொடுக்கும். ஸோ அதனால் நான் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். சின்ன வெங்காயத்தை நல்லா ஒரு பொன்னிடமாக பதக்கி அந்த பாலசத்தில் மேலே குழம்புக்கு மேலே ஊற்றுறாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட் நமக்கு கொடுக்கும். நான் வந்து இப்போ இது கடலெண்ணெயில தான் வாங்கி பண்ணுறேன். நீங்கள் வேணும் தேங்காய் நெய்யும் இந்த பாலசத்தை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனாக வர வர பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை அந்த குழம்புல ஆட் பண்ணிடலாம். பாருங்க நண்பர்கள், ஒரு சுவையான ஒரு முட்டை கேக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. முட்டை கேக் குழம்பு இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட்ல எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. பார்வ நண்பர்களே, முட்டை கேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல சாஃப்டான ஒரு முட்டை கேக் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கண்டிப்பாக இது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ்ஷை நான் உங்களுக்கு செஞ்சு கேட்குறேன். தேங்க்யூ.